ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி நாம் நைஸ் கேஸ் அண்ட் பேட் பாய்ஸ், இதில் யாரால் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த சொசைட்டியில் மாற முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஒருத்தன் நைஸ் கேயா இல்லை பேட் பாயா அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் நைஸ் கே இல்லை பேட் பாய் அப்படிங்கிறது அவனுடைய பிஹேவியரை டிபெண்ட் பண்ணி தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையவே கிடையாது. ஆப்போசிட்லி இருக்கிற அந்த நபர்கிட்ட தன்னை எப்படி ப்ரெசன்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல ஒரு பையன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. ரெண்டாவது ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்லி இருக்கிறவங்களோட தேவை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறத தான் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டா அந்த பையன் நல்ல பையன், இல்லை அந்த இடத்துல நோ சொன்னால் அந்த பையன் பேட் பாய் அப்படிங்கிறதும் ரியாலிட்டியில் ஒரு பையன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். நம்பர் ஒன், திங்கிங் பிஹேவியர். நைஸ் கேஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற திங்கிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும். அதனாலேயே அவங்களுடைய லைஃப்பில் நிறைய ஹாப்பினஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணுவாங்க. அதுவே பேட் பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவன் எப்படி திங்க் பண்ணால் நமக்கு என்ன, நமக்கு தேவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஹாப்பினஸ், இந்த டைமில் நம்மளுடைய சக்ஸஸ் மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. நம்பர் டூ, டெசிஷன் மேக்கிங். ஒரு நைஸ் கை எப்பயுமே ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் கேட்பாங்க. காரணம், எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதனாலேயே எப்பயுமே கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் இந்த ரிசல்ட்டு தான் கிடைக்கும், இதில் நமக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சொன்னால் நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்க தப்பாக சொன்னாலும் அதையே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் பேட் பாய்ஸோட டெசிஷன் மேக்கிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட்டு தான் வரும், இது வந்து எல்லாத்தையும் ஹாப்பி பண்ணும். அதோட முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கிட்டேயும் அட்வைஸ் கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. மற்றவங்க கோச்சிக்கிட்டாலும் சரி, மற்றவங்க ஹாப்பியாக இல்லைனாலும் சரி, அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா அதற்கான ரிசல்ட் மட்டும்தான். நம்பர் த்ரீ, நைஸ் கேஸ் எப்பயுமே நோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்தாலும் சரி, என்ன வேலை சொன்னாலும் உடனே எஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை கூட விட்டுட்டு அந்த பொண்ணுக்காகவோ இல்லை அடுத்தவங்களுக்காகவோ ஃபுல் ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்க. இதனால் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஆட்டிடியூடாக சில பேர் மிஸ்யூஸ் கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக இன்றைக்கி நிறைய நைஸ் கேஸ் வந்துட்டு ஏமாறுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு பேடான பிஹேவியர் மட்டும்தான். சேம் டைம்ஸ் அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, பேட் பாய்ஸ் அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் அவங்களுடைய பாஸே இவனுக்கு ஒர்க் சொன்னாலும், நோ பாஸ் என்னால் அந்த வேலை பண்ண முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குது, என்னுடைய பர்சனல் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வேணா இன்னொரு நாள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பாஸை கன்வின்ஸ் பண்ணுவானே தவிர பண்ணி கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லுவான், எனக்கு ஒர்க் இருக்குன்னா நான் ஒர்க்கை முடிச்சுட்டு உன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவானே தவிர அந்த பொண்ணுக்காக ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு பண்ண மாட்டான். இதனாலேயே நிறைய பொண்ணுங்க பசங்க வந்து டிமாண்டாக இருக்கிறதுனாலேயே அந்த பையனை திரும்ப திரும்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்பர் ஃபோர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங். நைஸ் கேஸ் எப்பயுமே அதிகமாக திங்க் பண்ணுவாங்க, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையும் நோ சொல்ல மாட்டாங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. மூணாவது, ஐயையோ இப்படி வந்து நமக்கே வேலை சொல்கிறாங்களே, அவங்க பண்ண என்ன அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களே க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாகி நிறைய திங்க் பண்ணுவாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் திங்க் பண்ணுவாங்க, ஆனால் என்றைக்குமே மாற மாட்டாங்க. முக்கியமாக நைஸ் கைஸ், அடுத்தவனோட க்ரோத்துக்கு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஓவர் திங்கிங்கே அவனை கொல்ல ஆரம்பிக்கும். அப்படியே பேட் பாய்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா, பேட் பாய்ஸ் அதிகமாகலாம் திங்க் பண்ண மாட்டாங்க, அதிகமாக கவலையும் பட மாட்டாங்க. காரணம், போகிற ஃப்ளோவில் வாட்டர் மாதிரி வர்றது வரட்டும் போகிறது போட்டோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய காரியம், அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுடைய க்ரோத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க. அடுத்தவன் எப்படி வேணால் சொல்லிட்டு போகிறான், நம்ம க்ரோத்து தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறவங்க. நம்பர் ஃபைவ், ரிஸ்க் டேக்கர். இங்கே யார் அதிகமாக ரிஸ்க் டேக்கராக இருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நைஸ் கேஸால் தான் ரிஸ்க் அதிகமாக எடுக்கப்படுறதே கிடையாது. காரணம், அவங்களுடைய பாஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும், அங்கேயே சேஃப் ஜோனாக இல்லை கம்ஃபர்ட் ஜோனாகி
அங்கேயே 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பேட் பாய்ஸ் எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்து கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு விரும்புறது கிடையாது. எப்பயுமே விளையாட்டாக ஈஸியாக ரிஸ்க் எடுத்துகிட்டு அதில் சக்ஸஸையும் அடைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்பர் 6, ரிலேஷன்ஷிப். ஒரு பொண்ணை ட்ரூவாக லவ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நைஸ் கேஸ் தான் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சேடான ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அதிகமாக ரிஜெக்ட் பண்ணப்படுறதும் நைஸ் கேஸ் தான், அதிகமாக ஏமாற்றப்படுறதும் நைஸ் கேஸ் தான், அதிகமாக இப்படிலாம் ஒரு ஆளே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுறதும் நைஸ் கேஸ் தான். பட் பேட் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு சின்சியராக லவ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் ஏமாற்றப்படுறாங்களா அப்படின்னா, ரேட்டு வந்து, அதாவது ஏமாறுற அந்த ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம், இவங்களே நிறைய திருமுள்ளெலாம் கற்று வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பொண்ணு எப்படிலாம் ஏமாற்றுவா அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் அதிகமாக ஏமாறுறதும் கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸை எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனாலேயே நைஸ் கேஸை கம்பேர் பண்ணும் பொழுது பேட் பாய்ஸ் அதே அளவுக்கு பொண்ணுங்கக்கிட்ட ஏமாறுறதும் கிடையாது. ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்திருப்போம், யாரால் சக்ஸஸாக மாற முடியும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இதை கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்கள். எந்த சொசைட்டியில் இருக்கிற மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் நைஸ் கேயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஜென்யூனான ஒரு நைஸ் கே கிடையாது. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் நைஸ் கேயாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு நீங்கள் பேட் பாயாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ப்ரோ, அப்போ நான் பேட் பாயாக மாறினா மட்டும்தான் நான் வந்து சமூகத்தில் சாதிக்க முடியுமா அப்படின்னா, அடுத்தவன் பேட் பாய் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை உங்களை எப்பயுமே கெட்ட பையனாக மாத்திரவே மாத்திராது. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனியூனாக இருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களுடைய சக்ஸஸையோ இல்லை உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியவோ அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் சக்ஸஸாக மாறிடலாம். அடுத்தவன் உங்களை கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அந்த பேரை வச்சு நீங்கள் எந்த இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் தேட முடியாது. வீடியோ அவ்வளோதான், நானும் எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னாரம் ஒவ்வொருத்தராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் இன்னாரம் நம்மளுடைய சேனலில் அதிகமான மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் அப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கவே இல்லை. கண்டிப்பாக அந்த நல்ல காரியம் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.